மொழியாகவாவது இந்தியை ஏற்பது நன்றன்றோ ஐயா? தமிழனுக்கு பயன்படக்கூடிய வேறு ஒரு மொழியை தாங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா ஐயா? ஆங்கிலம் இந்தியருக்கு தந்த சிறப்பு என்று ஏதேனும் தங்களால் குறிப்பிட முடியுமா ஐயா என்று புலவர் மா அண்ணன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு பயன்பெறலாம். பாருங்கள் நண்பர்களே. ஒன்று, நமக்கு தாய்மொழி இருக்கிறது. இரண்டாவது, ஆங்கில மொழி உலக அறிவை பெறுவதற்கு இருக்கிறது. அப்படி இருக்க மூன்றாவது மொழி எதற்காக வேண்டும்? ஒரு தேசத்தார் மற்றொரு தேசத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும் போதும், ஒரு வகுப்பார் மற்றொரு வகுப்பார் மீது ஆதிக்கம் செலுத்தும் போதுதான் அந்நிய மொழி புகுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு வேறு எந்த மொழி தேவையானது? நல்லது. அரசியல், விஞ்ஞானம், இலக்கியம், கலை முதலியவைகளுக்கு ஏற்றது, பயன்படக்கூடியது என்று என்னை கேட்டால் எனக்கு ஆங்கில மொழிதான் சிறந்தது என்று தோன்றுகிறது. ஆங்கிலமே தமிழரின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவேன். எந்த ஒரு மொழியின் நடப்பும் பெரும்பாலும் அம்மொழியின் மூலம் கிடைக்கும் கருத்துக்களை பொறுத்துதான் இருக்கும். ஆரியருக்கு அடிமைப்பட்டிருக்கும் வாழ்வே ஆனந்தம் என்று நினைத்திருந்த இவ்விந்திய நாட்டு மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டியதே ஆங்கில மொழி அறிவுதான் என்று கூறுவது மிகையாகாது என்கிறார் பெரியார். தந்தை பெரியார் அவர்களுடைய இத்தகைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக அமைத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா அண்ணன் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை தொடுத்து வினா விடை முறையில் இந்த நூலை அமைத்திருக்கிறார்கள். அன்றாடம் அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி எண்ணி பார்க்கவும் உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் இக்கருத்துக்களை பகிரவும் வேண்டுமென அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.